வெல்கம் டு திருமகள் சமையல் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தலாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது நமக்கு சொந்தம் இல்லாத பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது அப்புறமா வந்து கோபப்படக்கூடாது தீய சொற்கள் பேசக்கூடாது அப்படியெல்லாம் பண்ணுனால் வந்து அறவழிக்கு புறம்பானது அதான் இதோட மீனிங் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தேன் அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு அண்ட் ஒயர் இட் இஸ் சிட்டுவேட்டட் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதோட ஆன்சர் மவுண்ட் எவரெஸ்ட் ஹிமாலயாஸில் இருக்குது அதுக்கு ஆன்சர் சொன்னவங்க குமாரி அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் அடுத்த ராஜ் அடுத்தது அயா மேஷ் அப்படிங்கிற ஒரு சேனல் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் இன்றைக்கும் எங்கே கொஸ்டின் வருதுன்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் நான் நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன் இப்போ நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு மாம்பளை கீர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான டேஸ்ட்டான கேக் தான் பார்க்க போகிறோம் மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் மாம்பழம் ஸோ அந்த மாம்பழத்தை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து ஒரு மாடிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வச்சு செய்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ உடனே பண்ண ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம சேனல் எப்பவுமே பாருங்கள் நான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேங்கோ கீ செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி ஆறு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க நெய் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க உலர் திராட்சை ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் வாங்க இப்ப எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க உலர் திராட்சை போட்டுக்கலாம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிக்கலாம் இது எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க நான் இதில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் பச்சரிசி மாவு இல்லாதவங்க பச்சரிசி மூணு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க அதையுமே இதில் யூஸ் பண்ணலாம் இது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டெசர்ட்டாக இருக்கும் இப்போது இது இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் இருங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி போட்டுக்கலாம் இல்லை கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும் அதை அப்படியே இது பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை மிக்ஸியில் நல்லா மை போல் அரைச்சிடலாம் நான் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அதை வச்சு இந்த அளவுக்கு கட்டி ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை போட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் ஆனதும் நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காவை போட்டுக்கோங்க நான் பச்சரிசி மாவு அப்படியே போட்டேன் நீங்கள் வந்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு அந்த கட்டி விழாம இது பண்ணிக்கலாம் மாம்பழம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது சீனியும் பார்த்துக்கோங்க இனிப்பு இப்போ இது கட்டி ஆகட்டும் கொஞ்சம் இன்னையோட கொஸ்டின் பார்க்கலாம் வாட் இஸ் அ நேம் யூஸ்ட் டு இண்டிகேட் த கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ் நம்ம காயின்ஸை கலெக்ஷன் பண்ணி அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள் நான் நாளைக்கு இதோட ஆன்சர் சொல்கிறேன் நமக்கு இப்போது சுவையான சத்தான மேங்கோ கீர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்குமே ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்